நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரிமியம் வீடிய நேயர்கள், அதான் தனித்தனியாக பதில் சொல்ல ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பிரிமியம் வீடிய நேயர்கள் கொஞ்சம் கேள்விகளை ஆர்வமாக கேட்கிறீர்கள். பெரிய பெரிய கேள்வியாக கேட்குறீங்க. முதல் பக்கத்திற்கு அப்புறமே உள்ளே போக முடியல. சுபத்துவா ஆஃப் நவாம்சா, 206 நவாம்ச சுபத்துவத்தில் தியாகராஜன் எஸ் கேட்டிருக்கிறீங்க. தியாகராஜன் எஸ் கேட்டிருக்கிற முதல் கமெண்ட், என் பார்வையில் வர்ற முதல் கமெண்ட்டே நல்ல கமெண்ட்டாக தான் இருக்கு. குருஜி வணக்கம், நான் உங்களின் ஜோதிட நுணுக்க கடலில் கரைந்து கொண்டிருப்பவன். தங்களுடைய அனைத்து நேர்முக வகுப்புகளுக்கும் வந்துள்ளேன். ஓ, வகுப்புகளுக்கே வந்துட்டீங்களா? சுபத்துவம், பாபத்துவம், பௌர்ணமி, சந்திர அதியோகம் போன்றவற்றை 5 வருடங்களுக்கு மேலே புரியாமல் இருந்த நான் ஜாதகத்தில் இப்போது பார்த்து தங்களின் நுணுக்கத்தை கண்டு வியந்துள்ளேன். அதாவது 5 வருஷமாக வந்து எதுவுமே புரியல, ஆனால் அந்த சுபத்துவம், பாபத்துவம், பௌர்ணமி, அதியோகத்திற்கு சந்திராதியோகத்தை பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. புரிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம்தான். இருப்பினும் அடியனின் சிற்றறிவு கொண்டு தசாபக்தி பலன் அறிவதில் தடுமாறுகிறேன். தசாபக்தி பலன் தடுமாறுது. தங்களுடைய சுபத்துவம், பாபத்துவம் என்ற கருத்துக்களை நான் கண்ட ஜாதகங்களில் உணர்ந்த பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சி தசாபக்தி பலன் அறிவதில் ஏற்படுவதில்லை. ரெண்டு தனித்தனி செக்டார், அவ்வளவுதான். காரகம் ஆதிபத்தியம்னு சொல்லுகின்ற தனித்தனி செக்டார், அது எப்படின்றது கொஞ்சம் நுணுக்கம் வேணும். தங்களுடைய சுபத்துவம், பாபத்துவம் என்ற கருத்துக்களை நான் கண்ட ஜாதகங்களில் உணர்ந்தபோது ஏற்பட்ட மகிழ்ச்சி தசாபக்தி பலன் அறிவதில் ஏற்படுவதில்லை. அடியனின் வேண்டுகோளை ஏற்று உதாரண ஜாதகம் கொண்டு தசாபக்தி பலன் அறியும் விளக்கங்களை தொடர் வீடியோக்களாக கண்டிப்பாக கொடுக்குறேன். அடுத்து பொது வீடியோக்களாக வரும். பொது வீடியோக்களாக வந்து இந்த பாபத்துவம் சுபத்துவத்திற்கு ஒவ்வொரு கிரகத்துடைய சுபத்துவ பாபத்துவத்தின் தன்மையோடு சில விஷயங்களை எடுத்து வச்சுருக்கிறேன். டைம் தான் இல்லை, பொது வீடியோக்களாக கடகடன் போட ஆரம்பிப்போம். ஆகவே நீங்கள் கேட்குறது வந்து உதாரண ஜாதகமாக தசாபக்தி பலன்களை சொல்லுங்கன்றீங்க. வெரி குட். ஏற்கனவே ரைட்டிங்கில் கொடுத்துருக்குறோம், இந்த தசை இந்த புக்தியில் இந்த மாதிரி பலன்கள் நடக்கும்ட்டு. சரி, தொடர் வீடியோக்களானும் சரி, நான் தொழில்முறை ஜோதிடர் அல்ல. நான் அவ்வளவு நன்றி, வணக்கம். சரி, தியாகராஜன், சுபத்துவம், பாபத்துவம், மிகச் சுருக்கமாக சொல்ல போனால் செவ்வாய் சனியின் தொடர்பு சில விஷயங்களை கெடுக்கும், குரு சுக்கிரத இது கொடுக்கும். இதனை அடுத்து உள்ளுக்குள்ளே சுபத்துவம், பாபத்துவம் என்பதன் ஒரு மிக நுணுக்கங்களை சொல்லுகிறேன். இதை வரைக்கும் புரிஞ்சிருச்சு ஜாதகத்தில். அப்போ அந்த பாவக சுபத்துவம், அடுத்து பாவக முனை சுபத்துவத்திற்கு வரும்போது, இன்றைக்கு கூட ஒருவர் வந்து தொழில்முறை ஜோதிடர் தான் பேசினார். இன்றைக்கு பேசிய ஒருவர் தொழில்முறை ஜோதிடர், ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்லேயே வந்தார். உங்களுடைய மாணவன் ஐயா, உங்களுக்கு இப்போ தான் ஒரு வருடமாக, போன லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்து ஜனவரியிலிருந்து தொழில்முறை ஜோதிடராக சென்னைக்கு அருகே இருக்கின்ற ஊரில் தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறேன். உங்களுடைய சுபத்துவ சூட்சுமாவலு இதில் தான் பலன் சொல்கிறேன். 100% கரெக்டாக இருக்குது. நல்ல பேர் எடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் உயர்நிலைக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், புதனின் காரகத்துவங்களில் பிழைக்கிறீங்கன்னு சொன்னேன். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ன்றது ஒரு 10 நிமிஷம் தான் பார்க்குறேன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்குள்ளே கடகடன் என்ன சொல்லணுமோ அதை தேவையில்லாத சில விஷயங்களை பேசுகிறதுக்கு கூட இப்போ நேரம் இல்லை. முன்புலாம் ஒரு அரை மணி நேரம் பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இப்போது வெறும் 10 நிமிடமாக சுருங்கி விட்டது அப்படின்றது தான் உண்மை. அப்போ அதில் வந்து புதனுடைய காரகத்துவங்களில் பிழைக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னவொடனே, அவர் ஆமையா நான் தொழில்முறை ஜோதிடனாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில். இப்போ இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த தசாபக்தி அமைப்புகளில் பார்க்கும்போது அந்த பாவக முனைகளை சொல்லித்தரேன், அது பொதுவுடையாகவும் சொல்லித்தரேன். பாவக முனை, ஒரு பாவகம் எந்த முனையில் அமர்ந்திருக்கிறது, அந்த பாவக முனையிலிருந்து கிரகம் எந்த இடத்துல இருக்கு, அந்த இருக்கின்ற கிரகத்திற்கு இருக்கின்ற இடத்தில் எத்தகைய தொடர்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தசாபக்தி அமைப்புகளில் பிரதிபலிக்கும். இப்போ அந்த தொழில்முறை ஜோதிடருக்கு, இன்று என்னிடம் பேசிய தொழில்முறை ஜோதிடருக்கு, அவரும் கூட பிரீமியம் வீடியோ மெம்பர் தான் சொன்னார், அவருக்கு இது தெரியும், பேர் மறந்துட்டேன். அவருக்கும் இதே பதிலை தான் சொன்னேன். நான் அப்போது என்ன சொன்னேன்னா, அந்த 10 நிமிடத்தில் உங்களை வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது, நீங்கள் புதனுடைய தொழில்களில் இருக்கிறீங்கன்றதை, எந்த தொழிலில் இருக்கிறீர்கள், புதனுடைய எந்த காரகத்துவத்தில் இருக்கிறீர்கள் என்பதை சற்று உள்ளே சென்று பார்த்தால் தெரியும். அங்கே தான் பாவக முனை இருக்குன்னு சொன்னேன். புதனுடைய காரகத்துவம் என்ன? வானவியல், எழுத்து, பேச்சு, தரகு, தூதன், அஞ்சல் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ், குரியர், கம்ப்யூட்டரு, கணக்கு, அக்கௌண்ட், எல்லாமே புதனுடைய காரகத்துவம், ஜோதிடம். அப்போ நான் சொன்னது புதனின் காரகத்துவத்தில் பிழைக்கிறீர்கள், அது என்னுடைய விதி என்ன?
ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும், அந்த கிரகத்தின் எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த அமைப்பில் நான் சொன்னதை போல புதனின் காரகத்துவத்தில் பிழைக்கிறீங்கன்னு சொன்ன உடனேயே அவர் சொல்லிட்டாரு, நான் தொழில்முறை ஜோதிடராகவே இருக்கிறேன் ஐயா, உங்ககிட்ட அது சம்மந்தமாக தான் நான் வந்து இன்னும் மேற்கொண்டு சில சந்தேகங்களுக்காக பிரீமியம் வீடிய நேயர்னு சொல்லிட்டார். இப்போ புதனின் காரகத்துவங்களில் எந்த காரகத்துவத்தில் இருக்கிறார் என்பதை கூட கொஞ்சம் நுணுக்கமாக ஆய்வு செய்து உள்ளே சென்றால் சொல்ல முடியும். அதுக்கு தான் அந்த பாவக சுபத்துவம், கன்னி மிதுனத்தை பிரித்திருக்கிறேன் இல்லையா, அறிவு ஞானம் என்று பிரித்திருக்கிறேன். அதுக்குள்ள பாவக முனையில் வந்துட்ட போது புதனின் எந்த பாவக முனையில் எந்த கிரகம் இருக்குதுன்றதை கொஞ்சம் க்ளோஸாக சொல்ல முடியும். இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக கம்ப்யூட்டரில் இருக்கிறாரா கணக்கில் கொஞ்சம் நிறைய ஜாதகங்களை பார்க்க வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட வந்து இத்தனை வருட அனுபவத்தில் வந்து லட்சக்கணக்கான ஜாதகங்களை கூட ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் எவ்வளோன்னு எனக்கே தெரில. முன்னெல்லாம் பைத்தியமாக இருந்தேன். ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள், 100,000 மேலே ஜாதகம், அவரோட ஜிகே ஐயா சொன்ன மாதிரி 300,000 ஜாதகம் பார்த்துருக்குறேன். நான் தலை சுற்றி போச்சேன். ஒரு முறை ஒரு அவருடைய அகாடமி திறப்பு விழா போகும்போது தான், பேசிக்கிட்டு இருக்கும்போது தான், எவ்வளோ ஜாதகம் பார்த்துருப்பீங்க ஐயா ஜிகே ஐயான்னு ஜிகே ஐயாட்ட கேட்கும்போது, குறைஞ்சபட்சம் 300,000 ஜாதகம் பார்த்துருப்பேன் குருஜிந்தர், இந்த மருத்துவ ஜோதிடம் புத்தகம் எழுதுறதுக்கு 300,000 பா தலை சுத்திருச்சு எனக்கு. எனக்கு அந்தளவுக்குலாம் எனக்கு அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து தான் இந்த சுபத்துவ சூட்சமங்கள் தேரியவே சொன்னேன். கொஞ்சம் என்னுடைய மனசில் பரம்பொருள் எனக்கு கொடுத்த அமைப்புகளில் அப்போ இங்கே இந்த தசாபக்தி அமைப்புகள்னு வந்துட்டிங்கன்னா இதில் உள்ள நுணுக்கங்கள் எப்படி காரக அமைப்புகள் ஆதிபத்திய அமைப்புகளுக்கு பாவத் பாவக அமைப்பு சொல்கிறோம்ல, பாவத் பாவக அமைப்பில் ஒருத்தர் கூட ஏதோ ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தார், பாவத் பாவகத்திலே குருஜி முடிச்சிடுறாரு எல்லாத்தையும் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருந்தார். பாவத் பாவத்திலே குருஜி முடிச்சிடறாருன்னா ஜோதிடத்துக்குள்ளே குருஜி எல்லாத்தையும் முடிச்சிடறாரு, அதுக்கு மேலே போகிறதில்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஜோதிடத்திற்குள் எது தேவையோ அதுதான் தேவை, என்ன நடக்குமோ அதுதான் இது அமைப்பு. அப்போ அந்த பாவத் பாவக அமைப்பை எப்படி ஜாதகத்தில் சொல்கிறோமோ அதே மாதிரி தசாபக்தி அமைப்புகளுக்கு வந்துவிட வேண்டும். தசாபக்தி அமைப்புகளின் மிக நுணுக்கமான தன்மைகள் என்ன, எந்த பாவகத்திற்கு தசாநாதன் 6-8 மறைகிறாரோ அந்த பாவக பலன் கெடும், திசையில் கிடும், அவருடைய திசையில் கிடும். நீங்கள் கேட்குறது தசாபக்தி பலன் அறிவதில் உள்ள சில சூட்சுமங்களை சொல்கிறேன். மிக முக்கியமான சூட்சுமம், தசாநாதன் செவ்வாய் சனியின் தொடர்பை பெறக்கூடாது. தசாநாதனே செவ்வாயோ சனியாக இருந்தால் குரு சுக்கர தொடர்புகள் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இவ்வளோதான் ரொம்ப மெயின். மறுபடியும் இங்கே அப்படியே பாவத்துவத்துக்கு வந்துடுவேன். தசாநாதன் தசாபக்தி அமைப்புகளில் உள்ள சூட்சுமங்கள், தசாநாதன் லக்ன சுபர் ஆதிபத்திய, லக்ன சுபர் இயற்கை சுபர், இந்த அமைப்புகளை புரிஞ்சுக்கங்க. லக்ன சுபர் இயற்கை சுபர் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக நீ பேசிக்கிலேருந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிடுறேன். ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, பேசிக்கிலேருந்து கிளாஸ் எடுக்கும்போது சில நுணுக்கங்கள் இந்த மாதம் கிளாஸ் ஆரம்பிச்சிருவேன். மேக்ஸிமம் கிட்டத்தட்ட எல்லாமே ரெடியாகி வந்துட்டுருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதாவது சொல்லிட்டு இன்றைக்கி கூட ஒருத்தர் போட்டிருக்கிறார் கமெண்ட்டு, ஒரு ஒரு மாதிரியாக போட்டிருக்கிறாருன்னு உடனே என்னுடைய கவனத்துக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ஐயா மாதம் மாதம் 3 தடவை 4 தடவை ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஸ்டாஃப்ஸ் வந்து இன்னும் ஐயாவே சொல்லலைன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. உறுதியாக இந்த மாதம் ஆரம்பிச்சிடலாம், ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள முடியுமா அப்படின்றத, கிளாஸ் ஆரம்பிக்க முடியுமா அப்படிங்கிறதை பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள முடியுமான்றது பார்ப்போம், இல்லைனா அடுத்த வாரமாக அதை ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், அதுக்கான ஃபண்டமெண்டல் எல்லாமே இது பண்ணியாச்சு. கண்டிப்பாக ஒரு 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் கிளாஸ் எதிர்பார்க்கலாம், தவறே இல்லை. பிப்ரவரி மாதத்துலேயே ஆரம்பிக்கணுன்றதே ஆரம்பிச்சிருவேன், இதுக்கு மேலே தள்ளி போகாது. சரி, அப்போ தசாபக்தி அமைப்புகளில் உள்ள சூட்சுமங்கள், பாவக சுபத்துவத்தை கிரக சுபத்துவத்தை நீங்கள் அறிவதில் ஒரு இதாக வந்துட்டீங்கன்னா, தசாநாதன் என்பவன் மிக மிக பெரியவன் லக்னாதிபதியை விட ஒரு நிலையில், அதை மட்டும் தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. தசாநாதன் அந்த நேரத்திற்கு தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வருடத்தை, ஒரு ஆளுமை வருடங்களுக்கு ஜாதகத்தை ஆளுபவன், ரூலர், ரூலர் அவன் தான் எல்லாம். லக்னாதிபதி அவனுக்கு கீழே தான். தசாநாதன் 6-8 வந்துட்டார்னா நம்ம வந்து லக்னாதிபதியே செயலற்று போய்விடுவார். லக்னாதிபதி எப்படி செயலற்று போயிடுவார், நடக்கிற துன்பங்களே அவர் தாங்குவதற்கு, அடிக்கிறதுக்கு தகுதியாக, வாங்கிறதுக்கு தகுதியாக இருக்கிறாரா இல்லையான்றதை வச்சு தான் பார்க்கணும். 6-8 தசாபக்திகள் வந்துவிட்டது. லக்னாதிபதி வலுவாக இருந்தால் வருகின்ற துன்பங்களை நீங்கள் தாங்குகிறீர்கள் என்று அர்த்தம். லக்னாதிபதி வலுவாக இல்லைன்னா ரோட்டில் தெரியுறீங்கன்னு அர்த்தம். தசாபக்தியின் சூட்சுமங்கள் என்ன, தசாநாதனை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தசாநாதன் லக்னாதிபதியை விட அவனுடைய தசை வரும்போது மேம்பட்டவன், லக்னாதிபதியே அவருக்கு கீழே தான் இருப்பார். அதைத்தான் சொல்கிறோம், ஜாதகம் அதிக வலுவுள்ளதைப் போல யோகத்தை போல தோன்றினாலும் தசாதிபர்கள் நன்றாக வரணும், அதுதான் சொல்கிறோம்.
ஜாதகம் மேம்போக்காக அத்தனை கிரகங்களும் வலுத்து மிக பலப்பலான்னு இருந்தா கூட அவயோக திசையில, நான் இந்த சொல்ற இந்த குரு அணி சுக்கரணி அவயோக திசைகள்ல ஒருவர் மாட்டிக்கொண்டாரே ஆனால் அந்த ஜாதகம் செயல்படாது. தசாநாதன் லக்னாதிபதியை விட வலிமையானவன். தசாநாதன் கொடுக்கின்ற நன்மை தீமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவிக்கக்கூடிய தரத்தில் லக்னாதிபதி இருக்கிறாரா அப்படிங்கறதான் பெரிய விஷயம். அதைத்தான் நீங்க மெயினாக கவனிக்கணும். ஆக தசாநாதனுக்கு ஒன்று சரி, தசாநாதன பாவத் பாவக அமைப்பின்படி தசாநாதனுக்கு புக்திநாதன் சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த புக்திகள் கண்டிப்பாக இதாகாது. ஒரு ஜாதகத்தில் தசை வந்து மிக அதிகமான யோகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் தசாநாதனுக்கு 6-8 ஒரு 6-7 கிரகங்கள் மாட்டிக்கும், அந்த தசை வேலை செய்யாது போயிடும். உதாரணமாக தனுசில் குரு இருக்கிறார், மிக யோகம்னே வச்சுக்கோம். தனுசில் குரு மூலத்திரிகோணமாக ஆட்சியாக இருக்கிறார், சகல அமைப்புகளையும் கொண்டிருக்கிறார். உதாரண ஜாதகம் நான் கொடுக்குறேன், ஒரு கண்டென்ட்டாக முதல்ல பேசிடுறேன், நீங்கள் அதை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. தசாபத்திய சுஷ்மங்கள் தசாநாதன், இப்போ வந்து யோகாதிபதினே வச்சுக்கோமே, யோக சிம்ம லக்னத்திற்கு யோகாதிபதி. உதாரணமாக ஒரு கட்டம் கூட இப்போ போட சொல்கிறேன், சிம்ம லக்னத்திற்கு யோகாதிபதி இப்போ மேலத்திலிருந்து ஒரு கட்டத்தை போட சொல்கிறேன். இப்போ இந்த அமைப்பின்படி சிம்ம லக்னத்திற்கு ஒரு யோகாதிபதியாக குரு வருகிறார். அப்போ சிம்ம லக்னத்திற்கு யோகாதிபதியாக குரு வருகின்ற மேலே 5 ஆட்சியாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ 5 அவர் ஆட்சியாக இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய குரு ஒரு இந்த பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், இங்கே உத்திராட நட்சத்திரத்தில் கூட அவர் வர்க்கோத்தமாக இருந்தாலும் கூட அவருக்கு நேர் எதிரே 6-8 அனைவரும் மாட்டிக்கொண்டார். 6-8 அதாவது ரிஷபத்தில் கடகத்தில் அத்தனை பேரும் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். ரிஷபம் கடகத்தில் அத்தனை பேரும் மாட்டிக்கிட்டாங்கன்னா அனைத்து புக்திகளும் சஷ்டாஷ்டக நிலையிலேயே வரும். அப்போ அந்த மாதிரி வரும்போது தசா நல்ல விதமாக இருக்காது. தசா புக்தியில் நீங்கள் மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, எப்படி பாவத் பாவகத்தில் நான் வந்து 6-8 பார்க்குறேனோ அதே போல் தசாநாதனுக்கு புக்திநாதன் 6-8 இருக்கிறாரா கேந்திர குணத்தில் இருக்கிறாரா. அதே போலவே ஒரு தசாநாதன் எந்த பாவகத்திற்கு 6-8 இருக்கிறாரோ அந்த பாவக பலன்களை செய்ய மாட்டார்னு ஒரு விதி. இதுக்கு விதி விலக்கு, விதியை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, விதி விலக்குகளை அப்புறம் சொல்றேன். ஒரு தசாநாதன் எந்த பாவகத்திற்கு 6-8 மறைகிறாரோ, 5வது இதே குரு 6-8 இருக்கிறார் இல்லையா, அப்ப 5 இருந்தார்னா 6 பாவகமா எது வருது, 10 பாவகம் வருது. 5க்கு 6ஆக 10 பாவகம் வருது. அந்த 10 பாவக பலனையும் 12 பாவக பலனையும் செய்ய மாட்டார்னு அர்த்தம். இதற்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. 10 பாவக 12 பாவக அதிபதியை கொண்டு ஒரு தசாநாதன் தான் அமருகின்ற வீட்டிற்கு 6-8 இருக்கின்ற அந்த வீட்டு பலன்களை தன்னுடைய திசையில் செயல்பட விட மாட்டார். தனக்கு கேந்திர கோணங்களில் இருக்கின்ற பாவகங்களை இயக்குவார். தான் எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த வீட்டிற்கு 6-8 பலன்கள் இருந்தால் தான் சுயமாக இயங்க மாட்டார். அனைத்திலும் முக்கியமாக புக்திநாதர்கள் அவருக்கு 6-8 அமையும் போது அந்த விஷயம் நன்றாக இருக்காது. 6 அதிபதி தசாநாதனுக்கு 8 மறைந்து விட்டார். சுத்தம் கண்டம். தசாநாதன் எப்படிப்பட்ட தசாநாதனாக இருக்கட்டும், சிம்ம லக்னம் 5 குரு, 6 சனி, 12 இருக்கிறார். சிம்ம லக்னம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிம்ம லக்னம் 5 குரு இருக்கிறார், 6 சனி குருவிற்கு 8 இருக்கிறார், தசாநாதனுக்கு 8 இருக்கிறார். கண்டம் 6-8 வரவே கூடாது. அதைத்தான் அந்த பாவக சுபத்துவ பாவக அமைப்புகளில் கூட அந்த நம்ம பாவத் பாவக அமைப்பின்படி சொல்கிறோம். ஆக தசாபுக்தியில் உள்ள மிக மிக நுணுக்கமான சில விஷயங்கள், தசாநாதன் எந்த பாவகத்திற்கு 6-8 மறைகிறாரோ, 12 கூட வேண்டாம், 6-8 மறைகிறாரோ அந்த பாவக பலனை அவர் தருவதில்லை. அதற்கு விதிவிலக்குகள் இருக்கின்றன. எப்படின்றத சில நிலைகளில் ஆன்லைன் கிளாஸஸில் பார்ப்போம். அதே போலவே தசை நாதனுக்கு 6-8 மறைகின்ற கிரகங்கள் புக்திகளில் பலன் தர்றதில்லை, டோட்டல் தசையை வேஸ்டாக போயிடும். இப்போ இந்த உதாரண கட்டத்தை போட்டதுலேருந்தே அந்த உதாரண கட்டம் இப்படி தான் அந்த அமைப்புகளில் இருக்கும். இது உதாரணம் தான் இந்த ஜாதகங்களில், இந்த ஜாதக அமைப்புகளை நான் வந்து சில விஷயங்களில் சொல்கிறேன். 2வது தசாநாதன் எக்காரணத்தை கொண்டும் சனி செவ்வாயின் தொடர்புகளை பெறக்கூடாது, ராகுவின் தொடர்புகளை பெறக்கூடாது. இதுதான் இங்கே பாபத்துவம். ஒரு தசை அருமையாக வேலை செய்யணும்னா நீச்சம்லாம் பரவாயில்ல, நீச்சனாகி குரு சுக்கர தொடர்புகள் இருந்தால் தன்னுடைய காரகத்துவ அமைப்புகளை, தன்னுடைய காரகத்துவங்களை குறைத்து தன்னுடைய சனி நீச்சமாகி போயிட்டார், குருவின் தொடர்புகளில் இருக்கிறார், சனி நீச்சமாகி விட்டார், குரு சுக்கர தொடர்புகளில் இருக்கிறார், தவறே இல்லை.
நல்ல பலன்களை செய்வார். சனியின் காரகத்துவம் இல்ல, வெளியே சொல்ல முடியாத அளவிற்கான தொழில் அமைப்புல செய்வார். தசாநாதன் நீச்சம் அடைவது தப்பே இல்லை, அவர் சுகத்துவம் அடைந்திருக்கிறாரா? ஒரு தசை மிக அருமையான பலன்களை ஒருவருக்கு செய்கிறது என்றால் அந்த தசாநாதன் சுபத்துவமாக இருக்கிறார், குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கிறார். நட்சத்திரம் ரெண்டாவது பட்சம் தான். சார வழிகளில் தசை எப்படி செய்யுன்றது ஒன்று நான் சொல்லிட்டேன். தசாநாதன் எந்த வீடுகளுக்கு அதிபதியோ அந்த வீட்டின் பலனை தான் இருக்கும் வீட்டின் வழியாக செய்வார். தசாநாதன் எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கிறாரோ அங்கே அந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கின்ற அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய தசாநாதன் பலன்களை செய்வார். இது புரிதான் கூட பாருங்க, தசை முக்தியோட விதி இது. ஒரு தசைநாதனுக்கு சாரம் கொடுத்த கிரகம் எதுவோ, சாரம் கொடுத்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் வழியாக அந்த தசாநாதனுடைய பலன்களை தசை கிரகம் செய்யும். பா கேட்கும் போது தலை சுத்தம். இதெல்லாம் வந்து விளக்கி எழுதி போட்டு காட்டுகிறேன். ஆன்லைன் கிளாஸஸில் போர்டு கீடு எல்லாமே வாங்கி அது ஒரு மாதிரி நான் இப்படி ஒரு ஓரத்தில் இருந்தேன்னா போர்டில் உங்களுக்கு எல்லாமே எழுதி கொடுக்குற மாதிரி. அதை தான் ரொம்ப முக்கியமாக, அதுக்காக தான் சில எக்யூப்மெண்ட்ஸ் தான் தேடிக்கிட்டு இருந்தோம். நானே ஒயிட் போர்டிலலாம் எழுதுறோம்னு நினச்சேன், ஒயிட் போர்டில் எழுத தேவையில்லை. நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் போர்டில் எழுதினாலே அது வந்து வியூவர்ஸுக்கு மாணவர்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சந்தோஷ ஐடியா கொடுத்து அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வாங்கி இங்கே எல்லாத்தையுமே அனுப்பிச்சிட்டாரு. வந்து இது பண்ணிகிட்ருக்கோம், அந்த இது ஆரம்பிச்சிருவோம். சரி, இங்கே தசாநாதன் அவருக்கு சாரம் கொடுத்த, தசாநாதனுக்கு சாரம் கொடுத்த கிரகத்தின் ஆதிபத்திய வீடுகள் எதுவோ அந்த வீடுகளின் பலன்களை அந்த சாரம் கொடுத்த கிரகம் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டின் வழியாக செய்யும்ன்றதான் விதி. இது எல்லா நிலைகள்லையும் பொருந்தாது. அந்தந்த இடங்களில் சுபத்துவ பாவத்துவத்தை பொருத்தி பார்த்துக்கணும். அந்தந்த இடங்களில் எந்த நிலைகளிலும் சுபத்துவம் பாவத்துவம் எடுபடுகிறது. முக்கியமான பாயிண்ட்டு முன்னாடி சொல்லிட்டேன், தசாநாதனுக்கு ஆரட்டில் யார் இருக்கக்கூடாது. தசாநாதனுக்கு ஆரட்டாக இருக்கின்ற பாவங்கள் வேலை செய்யாது, அந்த கிரகங்கள் வேலை செய்யாது. அதுதான் சஷ்டாஷ்டகம்னு சொல்கிறோம், சஷ்ட அஷ்டகம்னு சொல்கிறோம், பாவத் பாவக விதியின் படியே. ரெண்டாவது மிக முக்கியமான இன்னொரு விதி, அதான் அந்த இதை சொன்னே புக்திநாதர்களை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. சாரங்கள் எந்த பாவக அடிப்படையில், புக்தி அடிப்படையில் ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டே கூட விளக்கி சொல்கிறேன். எந்த நிலையிலும் தசாநாதர்கள் செவ்வாய் சனியின் தொடர்பையும் ராகுவின் தொடர்பையும் பெறக்கூடாது. ராகு மிக அதிக நிலையில் சுபத்துவமாக இருக்கும்போது மட்டும்தான் சில நிலைகளில் நன்மையை செய்வார். ராகுவிற்கு சொல்கிற விதி தசாநாதனுக்கும் பொருந்தும். ஒரு தசாநாதன் நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் அங்கே குருச்சுக்குர தொடர்புகளோடு இருக்கிறார். அந்த ஜாதகத்திற்கு காரக நன்மைகளை செய்யப்போகிறார் என்று அர்த்தம். ஆதிபத்திய கெடுதலை செய்தாலும் காரக நன்மைகளை செய்வார். சுபத்துவமாக இருக்கின்ற தசாபக்திகள் மட்டும்தான் நல்ல பலனை தரும், பாவத்துவமாக இருக்கின்ற தசாபக்திகள் நல்ல பலனை தராது. இந்த அமைப்பில் இந்த சுபத்துவத்தை நீங்கள் அப்படியே லவாம்சத்திலும் பொருத்தி பார்த்துக்கணும். சில பேர் என்ன சொல்லுவீங்க, இங்கே எனக்கு ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு, ராசியில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், இந்த கிரகம் எப்படி வந்து எனக்கு நல்ல பலனை தருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அம்சத்துக்கு வந்துடுவேன். அம்சத்துலேயும் அது சுபத்துவமாக இருந்திருக்கும். ராகு சனியின் அல்லது ராகுவின் தொடர்பு சில டிகிரிகளுக்கு அப்பால் இருக்கும், 8, 13, 22. தசாபக்தியை எப்படி கணிக்கிறதுன்றது ஒரு தனி கலை. பாவத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. ஜாதக அமைப்பில் கொஞ்சம் எனக்கு வந்துருச்சு, புரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. யார், தியாகராஜர். பாவத்தை இது சார்ட்டில் வந்துருச்சு, நான் கணிக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்குது, தசாபக்தி தான் எனக்கு பிடிபடலைன்னு சொல்கிறீங்க. நட்சத்திரம் பொதுவாக மனதில் வச்சுக்கோங்க. தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியம். அந்த நட்சத்திர நாதனின் வீடுகளின் பலன்களை அந்த நட்சத்திர நாதன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் வழியாக தருவார். ஒரு தசையின் தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திர நாதன் எந்த வீடுகளுக்கு அதிபதியோ அந்த வீடுகளின் பலன்களை நட்சத்திர நாதன் அமர்ந்த வீட்டின் வழியாக தசாநாதன் பலன் தருவார். அவ்வளோ பெரிய விதி, மனசில் தேக்கிக்கங்க. மறுபடியும் வேணால் சொல்கிறேன், தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திர நாதனின் ஆதிபத்திய வீடுகள் எவையோ அந்த வீடுகளின் பலன்களை நட்சத்திர நாதன் இருக்கின்ற வீட்டின் வழியாக தசாநாதன் தருவார். இதான் தசாபக்தியோட சார சூட்சமோ சார விதி. திருப்பி 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 இந்த வீடியோவை போட்டு கேளுங்க, அப்போ தான் கொஞ்சம் மனசில் பதியும். இது வந்து ஒரு விளக்க சார்ட்டாகவே வந்து ஆன்லைன் கிளாஸஸில் தசாநாதனுக்கு வரும்போது அப்படியே சொல்லித்தரேன், ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன்.
சரி, அதே நேரத்தில் மேம்போக்காக ஓரளவுக்கு மனதில் உள்வாங்கக்கூடிய அமைப்பு. தசாநாதனுக்கு செவ்வாய் சனி பார்வை இருக்கக்கூடாது, தொடர்பு இருக்கக்கூடாது. கொடுத்து வைத்தவர்கள் எந்த தசையும் கெட்டு போச்சுன்னா ராகு செவ்வாய் சனியுடைய தொடர்பு இருந்தால் தான், நெருக்கமான தொடர்பு இருந்தால் தான். செவ்வாய் பார்த்து சனி பார்த்து, செவ்வாய் இணைந்து சனி இணைந்து, இருள் கிரகமான ராகு இணைந்து, அந்த கிரகம் தசாநாதன் கிரகம் இருள் கிரகமாகி சந்திரன் அமாவாசை சந்திரனுக்கு வந்துட்டார், சனியோடு சேர்ந்துட்டார், சந்திரதசை முடிஞ்சு போச்சு. நேற்று இப்போ முந்தனால் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அமாவாசைக்கு பக்கத்தில் சந்திரன் இருக்கிறார், சனியோடு சேர்ந்திருக்கிறார். சந்திரதசை எப்பேற்பட்ட திசையாக இருந்தாலும் கௌத்திரம், ஆதிபத்தியத்தையும் தராது, காரகத்துவத்தையும் தராது, தாயையும் கெடுக்கும் மனதையும் கெடுக்கும். நேற்று ஒரு வீடியோவில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான், தாயையும் கெடுக்கும் மனதையும் கெடுக்கும் ஆதிபத்தியத்தையும் கெடுக்கும். ஆக இருள் சந்திரன் சம்பந்தப்பட்ட தசாநாதன் கிரகம் ஒளி எழுந்து விட்டது. ஆரோகணம் அவரோகணத்தை புரிந்து கொள்ளுங்கள். சந்திரனின் ஆரோகணம் அவரோகணம், சந்திரனின் ஆரோகணம் பௌர்ணமி நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அவரோகணம், ஆரோகணம் என்பது என்ன, ஒளியை நோக்கி போகுதல். அவரோகணம் என்பது என்ன, ஒளியை இழந்து கொண்டு திரும்ப வருதல். ஒளி உச்ச நிலை, ஒளி நீச்ச நிலை. அப்போ தசாநாதனை எப்படி நடிக்க வேண்டும், ஆரோகணத்தில் ஒளியை நோக்கி போய்கொண்டிருக்கிற தசாநாதன் கூடுதலாக குரு சுக்கர தொடர்புகளை, வளர்ப்புரை சந்திரன் தனித்த புதன் தொடர்புகளை பெற்றிருக்கிறார், நன்மைகளை செய்ய போகிறார். டக்கு 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 டக்குன்னு அப்படியே மைண்டில் வந்துடணும். ஒளியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார், சுபத்துவத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார், தானே சுபராக போய்கொண்டிருக்கிறார். அப்போது இன்னொரு சுபருடன் தொடர்பில் இருக்கிறார், சுபத்துவம் தொடர்பில் இருக்கிறார். அப்போ அது நன்மைகளை சாரங்களில் தான் பெற்ற நட்சத்திர அடிப்படையில் செய்யப்போகிறார். அதாவது நேர்வழியில் பணம் தரப்புகிறாரா, முறைகேடான வழியில் பணம் தரப்புகிறாரா, அங்கே ஆதிபத்தியத்துக்கு சாரத்துக்கு வந்துடணும். பணம் தரப்போகிறார், பணம் தரப்போகிறாரா இல்லையா, சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் தசாநாதனை புரிந்து கொண்டு பணம் தரப்போகிறார். எத்தகைய வழியில் பணம் தரப்போகிறார், சார அடிப்படையில் பணம் தரப்போகிறார். சாரத்துக்கு பற்றி விதி சொன்னேன் இல்லையா, அந்த சார விதியை மறுபடியும் சொல்லணும்னா, ஒரு தசாநாதன் தான் வாங்கிய சாரம் வாங்கிய நட்சத்திர நாதனின் ஆதிபத்திய வீடுகளின் பலன்களை அந்த நட்சத்திர நாதன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் வழியாக தசாநாதன் தருவார். மறுபடியும் சொல்லிட்டேனா, மனசில் பதிஞ்சு போய் ஒரு எழுத்து மாறாமல் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, திருப்பி 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 அதே தான் சொல்கிறேன், எங்கேயாவது தடுமாறுறேன்னா, இது மாதிரி அந்த சார விதி உங்கள் மனசில் பதிஞ்சிடணும். அப்போ சுபத்துவத்தின் தசாபக்தி பலன்களை தெரிந்து கொண்டு ஒரு கிரகம் செவ்வாய் சனி தொடர்பின்றி ராகுவின் தொடர்பின்றி எத்தகைய சுபத்தன்மையோடு வளர்பிறை சந்திரன் தேய்வரை வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கிறது, அது ஆரோகணத்தில் இருக்கிறதா அவரோகணத்தில் இருக்கிறதா, ஒளியை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா, ஒளியில் தானே ஒளியாக இருக்கிறதா இருளாக இருக்கிறதா என்பதை உணர்ந்து கொண்டு, அது பணம் தரப்போகிறது பணம் தரப்போகவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு, எத்தகைய வழியில் பணம் தரப்போகிறது, நேர்முகமாகவா மறைமுகமாகவா, வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கிற அமைப்பில் வெளியில் சொல்ல முடியாத அமைப்பிலையா என்பதை சாரத்தின் அடிப்படையில் உணர்ந்து பலன் சொல்ல வேண்டும். இந்த மூணு முக்கிய பாயிண்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். 6-8 சஷ்டாஷ்டகம், தசாநாதனின் சுபத்துவ பாவத்துவம், தசாநாதன் ஆரோகணம் போய்கொண்டிருக்கிறார், அதுதான் ஒரிஜினல் சுபத்துவம் பாவத்துவம், ஒளியை நோக்கி போய்கொண்டிருக்கிறாரா, ஒளியை இழந்து கொண்டிருக்கின்றாரா, இந்த அமைப்புகளோடு இழந்த ஒளியை திரும்ப பெறுகிறாரா. இப்போது நான் சொன்னதை போல அமாவாசை சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கிறார், தசை பாவத்துவமாகி விட்டது, தசை கெட்டு போச்சு. அதே சனியையும் சந்திரனையும் குரு பார்த்து விட்டார், தசை நன்றாக இருக்குமே, குருவின் ஒளித்தன்மைக்கேற்ப, குருவின் ஒளித்தன்மைக்கேற்ப தசை அப்படியே பிரமாதமாக இருக்கும். அங்கே இந்த விதி அந்த விதி விலக்கு, இழந்த அத்தனை அமைப்புகளையும் சனியும் சந்திரனும் பெறுகிறார்கள். தாய் தாய் கெடமாட்டார், மனம் கெடாது, குரு பார்க்கல எல்லாம் கெட்டு போச்சு. இது போன்ற விதியும் விதி விளக்குகளையும் அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இந்த மிக மிக முக்கியமான விதி புரியும் மனசில், அவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்கிறேன். இந்த மூணு பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டாலே தசாபக்திகள் எப்படிப்பட்ட பலனை தரும் என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும். சரியா, வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.